ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ சீரியலோடைய அடிஷனல் ஸ்டார் காஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து அடிஷனல் ஸ்டார் காஸ்டோட பாதி டீடைல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி தமிழில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்க நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற சீரியல். இதில் ஆக்டர் ஜெய் ஆகாஷ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா அவர்கள் வந்து மெயின் லீட்ஸாக பண்ணுறாங்க. ரெண்டு ப்ரோமோ வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில். பிகாஸ் இந்த சீரியல் ரொம்பவே பாப்புலரான சீரியலுடைய அஃபிஷியல் தமிழ் ரீமேக் அப்படின்றதுனால ஆல்ரெடி சிலருக்கு வந்து ஸ்டோரியுமே தெரிஞ்சிருக்கும். ஈவன் இந்த பேரை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டான டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒன் மோர் ப்ரோமோ வந்து லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டே ஜி தமிழ் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூ வீக்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எடிட் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். 7 இயர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு போட்டு பூவே பூச்சோடவா அந்த சில க்யூட்டிஸ்லாம் வந்து ரீயூனியன் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்ட்ரஸ் ரேஷ்மா, ஆக்ட்ரஸ் கிருத்திகா அண்ட் ஆக்ட்ரஸ் உமா மேம் இவங்களாம் இருக்க பிக்சரை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போவே டவுட் இருந்துச்சு, கிருத்திகா மேம் அண்ட் உமா மேம் இவங்களாம் வந்து நியூ சீரியலில் கமிட் ஆகியிருப்பாங்களோ ரேஷ்மாவோடைய நியூ சீரியலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் ஆக்ட்ரஸ் உமா மேம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்ட்ரஸ் கிருத்திகா அவர்கள் இருக்காங்க அண்ட் அவங்க இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சருமே ஷேர் ஆச்சு. இங்கே வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு எவர் கிரீனான ஒரு சூப்பர் ஹிட் கூட்டணி வந்து ஒன்ஸ் அகைன் பூவே பூச்சோடவாக்கு அப்புறம் இணைஞ்சிருக்காங்க த்ரூ நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் மூலமாக. இதனால் அவங்க ஃபேன்ஸ்க்கு இது ஒரு அடிஷ்னல் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களாம் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆக்ட்ரஸ் கிருத்திகா அண்ட் உமா மேம் இவங்க வந்து இப்போ மோதலம் காதலம் சீரியலுமே ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்க இல்லாமல் வேறு யாரெல்லாம் ஜாயின் ஆகியிருக்காங்க காஸ்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஸ்வநாதன் இவங்களை நிறைய ஓல்டு சீரியலில் பார்த்துருக்கோம். தென்றல் கோலங்கள்லாம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பேரை வாங்கி கொடுத்த சீரியல்ஸ். அதுக்கப்புறம் அவங்க சில சீரியல் பண்ணியிருந்தாலுமே கரண்டாக சக்திவேல் சீரியலில் சூப்பரான ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே நெஞ்சத்தை கில்லாத சீரியலில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இணைஞ்சிருக்காங்க. இவங்க இல்லாமல் ஆக்டர் பிரணவ் இவங்கள பற்றி சொல்லணும்னா, இவங்க ஜி தமிழுக்கு வந்து ரொம்பவே பரிச்சயமான ஃபேஸ். பிகாஸ் இவங்க வந்து ரெண்டு சீரியல் பண்ணியிருக்காங்க, நினைத்தாலே இனிக்கும் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பேரன்பு சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கரண்டாக ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க விஜய் டெலிவிஷனுடைய சிறகடிக்க ஆசை சீரியல்லையும் ரவி அப்படின்ற கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஜெயஸ்ரீ இந்த டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு. இவங்க வந்து கர்ணெதிரியை தோன்றினால் அப்படின்ற சீரியல்லாம் மெயின் வில்லியாக ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மட்டும் இல்லாமல் பொன்னி, விஜய் டிவியில் பொன்னி அண்ட் சன் டிவியில் இனியா போன்ற சீரியல்ஸுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் நான்சி இவங்க வந்து சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதாவது நெஞ்சத்தை கிளாதே சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எஸ்எல் என்டர்டெயின்மெண்ட். அதே ப்ரொடக்ஷனில் லாஸ்ட்டாக சீதாராமன் சீரியலில் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே இந்த சீரியலில் நினைஞ்சிருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் இவங்க வந்து எனக்கு நியூ ஃபேஸ் தான், ஆக்டர் செல்வா அப்படின்றவங்க, அப்புறம் ஆக்டர் ஹஃப்சல் ஹமீத் இவங்க வந்து N4 அப்படின்ற மூவியும் மோதலும் காதலும் அட் விஜய் டிவி சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டார் காஸ்ட் பத்தின அப்டேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த சீரியல் என்ன டைமிங் வரப்போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ பிரைம் டைம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் மாரி சீரியல் இப்போ 1 hour டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை 30 minutes ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த டைம் ஸ்லாட்டில் தான் நியூ சீரியல் லான்ச் ஆக போகுது. ஸோ மாரி சீரியல் 6:30 இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்புமே. 6:30 to 7 மாறி போகும். ஸோ 7 or 7:30 டேரெக்டாக லான்ச் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது நெஞ்சத்தை கில்லாதே சீரியலை. ஸோ சப்போஸ் 7:00 லான்ச் பண்ணாங்கன்னா 7:30 எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. சப்போஸ் 7:30 லான்ச் பண்ணால் 7:30 போயிட்டு இருக்கேன் நினைத்தேன் வந்தாய் சீரியலில், 7:00 சேஞ்ச் பண்ணிவிட்டு 7:30 நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த வீக்கெண்டில் வந்து அஃபிஷியல் டைமிங் அண்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெஞ்சத்தை கில்லாதே சீரியலுக்காக யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.